Hi viewers, welcome to Tasty Kitchen Junior. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காடை கிரேவி. இது எங்கள் ஒய்ஃபோட ஊரில் செய்வாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்னடா டக்குன்னு வீடியோ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கேமரா ப்ராப்ளத்தால் கொஞ்சம் வீடியோ போயிடுச்சு, நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க முடியல. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே காடை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா வெங்காயம் வதக்குறவங்க நல்லா வதக்கணும். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வெங்காயம் வதக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடில் ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்துச்சுக்கா ஒரு 1/2 கிலோ காடாய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அங்கேயே ஆட் பண்ணோம், இப்போ இங்கேயே ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே மிளகாய்த்தூள்லேயே தனியாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் தனியாக தனியாத்தூள் போடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம அங்கேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு என்ன அளவுக்கு அந்த அளவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம், ட்ரை கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இப்போ இந்த குக்கரில் வச்சிடலாம், 2 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சிடலாம். இன்னும் சைடில் பார்த்தோன்னா நம்ம கடாயில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். 2 சின்ன தக்காளி தான், பெரிய தக்காளி இருந்தால் 1 போதும். ஸோ இப்போ இதை நல்லா கலரி விடலாம், நல்லா கலரி அது நல்லா மெசேஜ் விடணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மெசேகிற அளவுக்கு நல்லா கலரி விடணும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். அதேமாதிரி 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா கலரி விட்டுக்கணும். நம்ம அங்கேயும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து காரத்தை கம்மி பண்ணிவிடும். ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ சாப்பாடுக்கு டிஃபனுக்கெலாம் சாப்பாடு சூப்பராக இருக்கும், நீங்களே செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்களா வேக வச்சு எடுத்துட்டோம், 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம். இப்போ நல்லா 90% வந்துடுச்சு. இப்போ இதை கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கணும். ஸோ இது நல்லா கிரேவி நல்லா வந்து ட்ரை ஆகிறவுக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து எங்கள் ஒய்ஃப் ஊர் சைடில் செய்வாங்க, ரொம்ப சூப்பராக செய்வாள் என்னோடய வீட்டில் ஒய்ஃப். ஸோ அவங்களோட இது ஸ்பெஷல் டிஷ். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் காடை கிரேவி. குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாக
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்ல கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ட்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனல் டச், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபைனலாக. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிங்க, அது உங்களோட இஷ்டம். மிளகுத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அதனால் ஆட் பண்ணிங்க. ஸோ சூப்பரான காடை கிரேவி ரெடி. ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். ஸோ காடை கிரேவி ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு இதில் கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.